தாயும் தந்தையும் நோ என்றார்கள். பிறகு நோ என்றவர்கள் நெவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது என்னமோ நோன்னாங்க, அதுக்கப்புறம் சரி கோ அப்படின்ட்டாங்க. தாய்மாரே தகப்பன்மாரே, பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் நீங்க போதிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டணும். எதெல்லாத்தையும் முதல்ல தப்புன்னு சொல்றீங்களோ அந்த தப்பு தப்புங்கிறதுல நிலையா நின்னு இந்த தவறுகளை கண்டிங்க, அதே மாதிரி நீங்களும் நீதியா வாழ்ந்து காட்டுங்க. மனோவாவும் அவன் மனைவியும் ஆவிக்குரியவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாண வயசு வந்தப்போ, கல்யாண விஷயம்னு வந்தப்போ நிலநிக்காம போயிட்டாங்க. நம்மள நிறைய பேர் ஆவிக்குரியவங்க, நம்மள நிறைய பேர் பக்திமான்கள், நம்மள நிறைய பேரு ஊழியக்காரங்க, நம்மள நிறைய பேரு கிறிஸ்தவர்கள். எல்லா விஷயத்திலும் கிறிஸ்தவங்க தான். கல்யாண விஷயம் வரும்போது மட்டும் முதல்ல சி. அது என்ன அந்த சி? எங்க காஸ்ட்லயே தான் வேணும். ரெண்டாவது சி, எவ்வளவு கொடுப்பாங்க? கேஷ். அது எதுக்கு கேஷ்? நீங்க கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவங்கன்னா வரதட்சணை வாங்கக்கூடாதா என்ன? அப்புறம் மூணாவது சி, கலர். பையன் நல்லா கரடி கலர்ல இருப்பான், ஆனா அவனுக்கு பொண்ணு மாத்திரம் தேவதை மாதிரி வேணுமா? கலர் வேணும், காஸ்ட் வேணும், கேஷ் வேணும். ஆனா நீயே செய்யறது கிறிஸ்தவ கல்யாணமா? இருக்காங்களா இல்லையா நம்ம பக்கத்துல? திருமண விஷயம் வரும்பொழுது கீழே விழுந்து போகிறவர்கள், திருமண விஷயம் வரும்பொழுது உலக பிரகாரமா சிந்திக்கிறவங்க, கல்யாண விஷயத்துல மட்டும் உலக பிரகாரமான காரியங்களை அனுசரிக்கிறதோட அதை விட கேவலமா வரதட்சணைங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணத்தையே நிறுத்துறவங்க இருக்காங்க. முதல்ல வர வேண்டிய வரதட்சணை வந்தா தான் என் பொண்ணை என் பையனை மணமேடைக்கு கூட்டிட்டு வருவேன், இல்லைன்னா எதுவும் நடக்காதுன்னு சொல்ற பயங்கரமானவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஜாக்கிரதை. தங்களுக்கு தாங்களாகவே சொந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிடுறாங்க. கிறிஸ்துவ திருமணங்களில் தேவையானது கேஷ் இல்ல, அப்புறம் கலர் இல்ல, அப்புறம் காஸ்டும் இல்ல, அப்புறம் கிறிஸ்து. மறந்து விடாது, நமக்கு தேவையான சி கிரைஸ்ட், கிறிஸ்து தாங்க இருக்கணும். கிறிஸ்துவ விவாகங்கள்ல பரிசுத்த விவாகம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த விவாகத்தை நடத்தி வைக்க வேண்டும். மனோவாவின் அவன் மனைவியும் தப்புப்பா அப்படின்னாங்க. முதல்ல தப்புனவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்ல என்னமோ. சரி கிளம்பிடா, கிளம்பிட்டாங்க. இப்ப அப்பா அம்மா புள்ள எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க? திம்னாத்துக்கு. மனோவா, மனோவாவின் மனைவி, சிம்சோன் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் போறாங்க. தந்தையரே தாய்மாரே, தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணாதீங்க. உங்க பையனோ இல்ல உங்க பொண்ணோ தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அநேக சமயங்கள்ல தாய் தந்தையர் சொல்ற வார்த்தை என்னன்னா, சின்ன பசங்க தானங்க, இந்த காலத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜம் தானங்க. இந்த காலத்துல பசங்க ஒரு வயசுக்கு வந்துதான் இதெல்லாம் செய்யறது சகஜம் தானங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க பையன் குடிக்கிறானா? இந்த காலத்துல இந்த குடிக்கிறதெல்லாம் காமன் ஆகி போயிடுச்சு இல்லங்க. உங்க பொண்ணு எப்ப பார்த்தாலும் சாட்டிங் பண்ணிட்டு இருக்காளா? எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டு இருக்காளா? எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னால உட்கார்ந்து இருக்காளா? ஐயா, இந்த காலத்துல இந்த சாட்டிங் பண்றது, செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் தானங்க. அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு அப்படி சமரசம் பண்ணிக்காதீங்க. எத்தனையோ பேர் வாழ்க்கையில செல்போன் மூலமா, இந்த சாட்டிங்ஸ் மூலமா, இந்த இன்டர்நெட்ஸ் மூலமா எத்தனையோ பேர் வாழ்க்கை நாசமாய் போயிட்டு இருக்குங்க. எந்த விஷயத்திலும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த விஷயத்திலும், ஐயோ சகோதர சகோதரிகளே, தந்தையரே தாய்மாரே, உங்க பிள்ளைங்க விஷயத்துல அலட்சியமா இருந்துடவே இருந்துடாதீங்க. ஒரு மனிதர் அமெரிக்காவுடைய பிரசிடண்டா இருந்தப்போ ஒரு சிநேகிதர் வந்து, அவருடைய பால்ய சிநேகிதன் வந்து, அன்னைக்கு பிரசிடண்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கனை சந்திச்சு, வாங்கியாவது ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல விஸ்கி ஊத்தி தான் குடிச்சிட்டு ஆப்ரஹாம் லிங்கனுக்கும் கொடுத்தாராம். அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார் தெரியுமா? டேய், நான் குடிக்கிறது இல்லடா. என்னவா, பிரசிடண்டா இருந்து இவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்து குடிக்கிறது இல்லன்னு சொல்றியடா? என்னடா நீ என்ன பேசுற, குடி? இல்லடா, நான் குடிக்க மாட்டேன். ஏன்? என் அதிகமா நேசிக்கிற ஒருத்தருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்த? நீ எப்பவும் குடிக்க மாட்டேன், இனி என்னைக்கும் அந்த மதுவை தொடவே மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டடா. என்னடா நீ, யாருக்கு வாக்கு கொடுத்த? எப்ப கொடுத்த? நான் என்னுடைய சின்ன வயசுல, எனக்கு ஆக்சுவலா 8 வயசா இருக்கும்போது நான் வாக்கு கொடுத்தேன்டா. உனக்கு 8 வயசா இருக்கும்போது குடிக்கிறத பத்தி உனக்கு என்னடா தெரிஞ்சிருக்கும்? குடிக்க கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கின மனுஷன் யாரு? ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம்,
என்ன அதிகமா நேசிச்சு ஏசு கிறிஸ்துவின் அன்புல வளர்த்த என்னுடைய அம்மாடா. என்னோட அம்மா என்ன அவங்க மடியில வச்சுக்கிட்டு பாலூட்டி சீராட்டி ஆண்டவரை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க, மகனே என்னோட பிரார்த்தனை நிச்சயம் பலிக்கும், ஒரு நாள் நீ உன்னதமான ஒரு மனிதனாவ, ஆனா ஒண்ணு என்னைக்கும் மதுபானத்தை நீ தொடவே கூடாது, ஒரு நாளும் போத வஸ்துக்களை தொடவே கூடாது, என்னைக்கும் பெண்கள் சகவாசம் வச்சுக்காத. எனக்கு 8 வயசாயிருக்கும் போது எங்க அம்மா இந்த பிராமிஸ் என்கிட்ட வாங்கிட்டாங்க. எந்த வயசுல இருக்கும்போதான் சொல்லுங்களேன். உங்களில் யாராவது உங்களை பிள்ளைங்களை இப்படி உட்கார வச்சு பேசியிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி வாக்கு கொடுக்க வச்சிருக்கீங்களா? என்னோட பிள்ளைகளை உட்கார வச்சு என் பிள்ளைகளை முழங்கால் படியிட வச்சு அவங்களோட சேர்ந்து நான் பிரார்த்தனை செஞ்சு அவங்க கிட்ட இருந்த அநேக சந்தர்ப்பங்கள்ல அநேக வாக்கு தத்தங்களை நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள்னா, அதுல ஒண்ணு என்னைக்குமே காதல்ல விடமாட்டேன்னு, ஏய் எனக்கு வாக்கு கொடுக்கணுண்டா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்களுடைய சின்ன வயசுலயே நான் வாக்கு பண்ண வச்சிருக்கேன். என்னைக்கும் மதுபானத்தை தொடமாட்டேன்னு சொல்லி எனக்கு நீங்க வாக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு முன்னால வாக்கு கொடுங்க. முழங்கால் படியிட வச்சு உங்களை வாக்கு பண்ண சொல்லி நான் ஜபிச்சிருக்கிறேன். எதுக்கு தெரியுமாங்க? நீ ஒரு பொறுப்புள்ள தாயா இருந்தா தகப்பனா இருந்தா சின்ன வயசுலிருந்தே உன்னுடைய பிள்ளைங்களை வேல்யூஸ் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உயர்ந்த குணங்களை கற்றுக் கொடுத்து நாம வளர்க்கணுங்க. அன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ரியல் ஆயிட்டாரு, ஒரு தேசத்துக்கு பிரசிடண்டா இருக்காரு, மதுபானத்தை தொட்டதே இல்லை. காரணம் என்ன? அவர் தாயாரின் வளர்ப்பு அப்படி. இதெல்லாம் லிங்கன் சொன்னப்போ அவருக்கு எதிரில் உட்கார்ந்து நல்லா குடிச்சிருக்கிற அவருடைய நண்பனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தது. எதுக்காக இப்ப நீ அழற? ஐயோ, உன்னுடைய தாய் மாதிரி என் தாய் இருந்திருந்தா இன்னைக்கு குடிகாரனா ஆகியே இருக்க மாட்டேன்டா. நான் கேட்கிறேன், ஆபிரகாம் லிங்கனுடைய தாய் போன்ற தாயா நீ? என்றால் நீ உன் பிள்ளைகளோடு இன்றே ஒரு உடன்படிக்கை செய்து கொள், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நீ முழங்காலில் தாயே தந்தையே அவர்களோடு சேர்ந்து முழங்கார் படியிட்டு அவர்கள் ஜீவியத்தை காத்துக்கொள். சிம்சோனும் தாயும் தகப்பனும் வேண்டாம் அப்படின்னாங்க, ஆனா என்ன நடந்ததோ தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்து சிம்சோனோடு கூட திம்னாத்துக்கு கிளம்பி போறாங்க. இப்ப திம்னாத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருந்தும் அங்க சிம்சோன் திம்னாத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான். அவனோட அவன் அப்பா அம்மாவும் திம்னாத்துக்கு போறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்க? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மள யாரும் இருக்கீங்களா? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா வாழ்ந்து, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா வியாபாரம் செஞ்சு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா வேலை செஞ்சு, திருட்டு கணக்கு எழுதி, தப்பான சம்பாத்தியம் சம்பாதிச்சு, அநியாயமா மனசாட்சிக்கு விரோதமா லஞ்சம் வாங்கிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்களா? சபை மூப்பர்களா இருந்து காணிக்கைகளை எண்ணும் போது கொஞ்சத்தை தனக்கு எடுத்துக் கொள்ளுகிற யூதாஸ் காரியத்துகள் இருக்காங்களா? குடும்ப காரியங்கள்ல, படிப்புல, வாலிப பிராயத்துல, ஊழியத்துல, சபையில, கணவனா, மனைவியா, தந்தையா, தாயா, தேவனுக்கு விரோதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா என்றால் கவனிங்க. சிம்சோன், சிம்சோனுடைய தாய், சிம்சோனுடைய தந்தை, மூணு பேரும் சேர்ந்து திம்னாத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி திம்னாத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது வேதத்துல பார்க்கலாம். எடுங்க நியாயாதிபதிகள் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. மறந்துடாதீங்க சகோதர சகோதரிகளே, மறந்துடாதீங்க. தேவனுக்கு விரோதமான எந்த மார்க்கத்தில் போனாலும், தேவனுக்கு விரோதமான நீ எந்த வேலையை செஞ்சாலும், என்ன பிரயத்தனம் செஞ்சாலும், எங்க பிரயாணம் பண்ணினாலும், அந்த வழியில கர்ஜிக்கிற சிங்கம் உனக்காக காத்து கொண்டிருக்கும். சிம்சோனின் வாழ்க்கையில் என்னைக்கு கர்ஜிக்கிற சிங்கம் எதிரில் வரல, இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் நடந்தது என்ன தெரியுமா? திராட்சை தோட்டங்கள் வரைக்கும் வந்த போது திராட்சை தோட்டங்களின் வழியாக சிம்சோன் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுடைய தாயும் தகப்பனும் வேற நல்ல வழியில போயிட்டாங்க. கர்ஜிக்கிற பாலசிங்கம் வந்தபோது, சிம்சோனுக்கு எதிராய் வந்தபோது, கவனிங்க, சிம்சோனுடைய தாயும் சிம்சோனுடைய தகப்பனும் திராட்சை தோட்டங்கள் வழியா போகல,
அவங்க வேற நல்ல வழியில திம்னாத்துக்கு போயிட்டாங்க. அந்த திராட்சை தோட்டத்துக்கு வந்தப்போ என்ன நடந்ததோ தெரியல. சிம்சோன் தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்து, நீங்க ஒரு வேலை செய்யுங்க, என்ன நீங்க இந்த வழியா திம்னாத்துக்கு போங்க. ஏண்டா நீ எங்கடா போற? நான் திராட்சை தோட்டங்கள் வழியா வர்றேன். ஜாக்கிரதையா கவனிங்க. எண்ணாகவும் 6:3 இப்ப இல்ல அப்புறமா படிச்சு பாருங்க. நசுரையை விரதம் இருப்பவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்கி இருக்க வேண்டும். திராட்சரசத்தின் காடியையும் மதுபானத்தின் காடியையும் திராட்சை பழங்களையும் வற்றுகளையும் உண்பது கூட கூடாது. திராட்சைகளையே சாப்பிட அனுமதி இல்லாதவனாயிருந்த சிம்சோன் திராட்சை தோட்டங்கள் வழியாக எதற்காக போகிறான்? அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. கல்யாண விஷயத்துல சமரசம் ஆயிட்டான். ஊழியத்துல சமரசம் பண்ணிக்கிட்டான். பிரயாணத்திலையும் சமரசம் பண்ணிக்கிட்டான். பரிசுத்தத்துல கூட சமரசம் ஆயிட்டான். திராட்சை தோட்டங்கள் வழியாய் அவன் செல்லவே கூடாது. காரணம் என்ன? அதை தொடுவது கூட தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். ஏனென்றால் அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். சகோதர சகோதரிகளே கவனிங்க, எப்போ நீங்களும் நானும் நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விட்டு கொடுத்து பாவத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டு எந்த வேலையையும் செய்யறதுக்கு எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு நாம துணிஞ்சு போய்கிட்டே இருந்தன்னா இந்த வழியில கர்ஜிக்கிற பாலசிங்கம் காத்து கொண்டு இருக்கிறது. அது திடீரென வந்து சிம்சோன் மேல பாய்ந்தது. அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? தேவனுடைய விருப்பத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் விரோதமாய் வாழ்கிறவர்கள் இருக்கீங்களா? இருந்தா அவனுடைய வழியில பாலசிங்கம் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நினைவேவுக்கு போ என்று தேவன் சொன்ன போது நம்மளு யோனா எந்த பக்கம் போனா? யோப்பாவுக்கு போய் தர்சிஷுக்கு போற கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டான். கவனிங்க, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக போகின்ற போது பாதையின் மத்தியிலே ஒரு பால சிங்கம் புயலின் ரூபத்திலே காத்து கொண்டிருந்தது. தேவன் விட்டு விடலங்க. அங்க பால சிங்கம், இந்த வழியில புயல். லூக்கா 10:10 இன்னொரு விஷயத்தை வேகமாக சொல்லிவிடுகிறேன். ஒருவன் எருசலேமில் இருந்து இறங்கி போய் எந்த ஊருக்கு போனானா? எரிகோவுக்கு போய்கிட்டு இருந்தானா? எருசலேம் தேவனுடைய சந்நிதிக்கு, தேவனுடைய ஸ்தலத்திற்கு, பட்டணத்திற்கு அடையாளம். எரிகோ உலகத்திற்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடையாளம். ஒருவன் தேவனுடைய பட்டணத்திலிருந்து, தேவ சந்நிதியிலிருந்து பாவத்தால் நிறைஞ்சு கிடக்கிற எரிகோ பட்டணத்துக்கு எப்படி போறானா? இறங்கி. எஸ், நம்மள யாரும் இருக்கீங்களா? ஒரு காலத்துல எருசலேமில வாழ்ந்து, ஒரு காலத்துல பரிசுத்தமா வாழ்ந்து, ஒரு காலத்துல ஊழியத்துல வாழ்ந்து, ஒரு காலத்துல தேவனுக்காக வைரோக்கியமா வாழ்ந்து, என்ன ஆச்சோ தெரியல, அந்த ஆவிக்குரிய இழந்து போயிட்ட, அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்ட, அந்த நல் வாழ்க்கையை இழந்து போயிட்ட, அந்த சாட்சியை இழந்து போயிட்ட. எருசலேமை விட்டுவிட்டு எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். கவனி, எருசலேமை விட்டுவிட்டு இறங்கி எரிகோவுக்கு போய்கிட்டு இருந்த போது நடுவழியில அவனுக்காக அங்க யாரு காத்துக்கிட்டு இருந்தாங்க? பாலசிங்கம். எந்த ரூபத்துல? கள்ளர்கள் ரூபத்துல. என்ன நடந்தது? அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக்கினார்கள். அவன் அடிச்சு போட்டது மட்டுமல்ல, அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. வேதம் நமக்கு என்னங்க போதிக்குது? அது பழைய ஏற்பாடா இருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாடா இருக்கலாம். யார் தேவனுக்கு விரோதமாக நடந்தாலும், யார் தேவனுக்கு விரோதமா ஊழியம் செஞ்சாலும், பிரயாணம் பண்ணாலும், இந்த பிரயாணத்தின் பாதி வழியில பாலசிங்கம் அவங்களுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு சிம்சோன் தேவனுக்கு விரோதமா போய்கிட்டு இருந்தப்போ தேவன் பாலசிங்கத்தை அனுப்பி வச்சாரு. இந்த பாலசிங்கம் சிம்சோனுக்கு ஒரு வார்னிங். சிம்சோன் அதை எச்சரிக்கை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு பக்கம் தேவன் வார்னிங் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கிருபையையும் காமிச்சாரு. ஒருபுறம் வார்னிங் கொடுத்தாரு, இன்னொரு பக்கம் சிங்கத்தை கொல்ற அதிகாரத்தை சிம்சோனுக்கு கொடுத்தாரு. இங்க என்ன நமக்கு தெரியுது? தேவனுடைய எச்சரிக்கை தருகிறது. நீயும் நானும் அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லை என்பதால் அவருடைய கிருபையும் தெரிகிறது. யோனா தேவனுக்கு விரோதமாக போனப்ப என்னங்க நடந்தது? தேவ கோபாக்கினைக்கு ஆளான அவங்க யோனாவை தூக்கி தண்ணில போட்டுட்டாங்க. என்ன தெரிகிறது? தேவ கோபம் அங்கே தெரிகிறது. ஆனால் தேவன் அந்த சமுத்திரத்திற்குள் விழுந்த யோனாவை ஒரு மீன் ரூபத்திலே போய் அவனை விழுங்கிக் கொண்டது. இங்க நமக்கு என்ன தெரியுது? தேவனுடைய கிருபை தெரிகிறது. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போய்கிட்டு இருந்த அந்த மனுஷனை கள்ளர்கள் அடித்து போட்டார்கள். சாகும் தருவாயில் அவன் கிடக்கிற போது என்ன தெரிகிறது? தேவனுடைய சிட்சை தெரிகிறது. அதே சமயத்தில் நல்ல சமாரியன் வந்து அவனை எடுத்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்காக செலவுக்கு பணமும் கொடுத்து பராமரிப்பதற்காக சத்திரக்காரனிடம் வேண்டிக் கொண்டான். இதில் நமக்கு என்ன தெரிகிறது? அவருடைய கிருபை தெரிகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே,
உன் மீது பாலசிங்கம் வரும் முன்பே பணியிலே நீ செய்கிற ஊழியத்திலே நீ இருக்கிற சபையிலிருந்து தேவன் உன்னை தூக்கி சமுத்திரத்தில் போடும் முன்பே. நீ தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கள்ளர் கையிலே விழுந்து இருக்கிற எல்லாத்து இழந்து போறதுக்கு முன்னாலேயே தேவன் உன்னை அழைக்கிறார். அந்த சமயம் அந்த நிலை வருவதற்கு முன்பே இன்றே உன் வாழ்க்கையை என்னிடத்தில் அர்ப்பணித்தால் நன்மையாயிருக்கிற மார்க்கத்தில் நான் உன்னை நடப்பிப்பேன். பாலசிங்கம் வருகிற போது சிம்சோன் அதை கொன்றபோது அவன் நினைத்தான், எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பான காரியம் செஞ்சாலும் என் பலம் போகல. அதுக்கப்புறம் சிம்சோன் டெலிலா கிட்ட போய் டெலிலாவோட விபச்சாரம் செஞ்சு அந்த பெண்ணோடு இருந்த போது அவளுடைய முடிய கட் பண்ணப்ப கூட நினைச்சான், எந்த பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு, பலம் இருக்கு. தேவன் கிருபை அருளுவது பாவத்தில புரளறதுக்காக அல்ல. தேவன் கிருபை காண்பிக்கிறதும் இரக்கமா இருக்கிறதும் எதுக்காக தெரியுமா? ஐயா, வேளை உன்னை பாவத்தில் இருக்கும்போது நான் உன்னை கொன்னு போட்டா நரகத்துக்கு போயிடுவையா? அப்படி நீ செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கு இன்னொரு அவகாசம் கொடுக்கிறையா. அந்த நாளிலே சிம்சோனுக்கு தேவன் கருணை பாராட்டி சிங்கத்தை கொள்கிற பலத்தை கொடுத்தார். ஆனா அதை சாதகமாக்கிக்கிட்டு சிம்சோன் என்ன செஞ்சான்? தேவனுடைய ஊழியனா இருக்கும்போதே தலிலாவோடு சேர்ந்து விட்டான், வேசியிடம் போனான், பயமே இல்லாமல் பாவக்காரியங்கள் செய்து அந்த சூழ்நிலையும் நினைத்தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவன் பார்த்தா பிரச்சனை இல்லையா? சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினது என்னுடைய கிருபை. 1000 பேர் உன்னை கொலை செய்ய வந்தப்போ நான் உன்னை காப்பாத்தின, அது என்னுடைய கிருபை. காசாவிலே நீ போய் ஒரு வேசியோடு சேர்ந்து கொண்ட போது அந்த வீட்டை முழுவதும் சுற்றி அவர்கள் முற்றுகையிட்டு உன்னை கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் திட்டிய போது செத்து போயிருவியோன்னு நினைச்சு உன்னை நான் காப்பாற்றினது என்னுடைய கிருபை. என் கிருபையோடு விளையாடுகிறாயே சிம்சோன், கவலைப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிறாங்களா? தேவன் கருணை காட்டினால், தேவன் மன்னித்தால், தேவன் சகித்துக் கொண்டால், தேவன் பொறுத்து கொண்டால் இந்த தேவனின் அன்பை அலட்சியப்படுத்துகிறீர்களா? ஒன்னும் பிரச்சனையில எதுவும் நடக்காதுன்னு சொல்லி தேவனுடைய கருணையை அலட்சியப்படுத்துறவங்க இருக்கீங்களா? செய்கிற பாவத்திலேயே உருண்டு புரண்டு கொண்டிருப்பவர்கள் இருக்கிறீர்களா? என்றால் கவனி சகோதரனே, சகோதரியே, அந்த வேட்டைக்காரன் காட்டுக்கு போனான். போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு சின்ன பாம்பை பார்த்தான். பாம்புனா தன் பிள்ளைக்கு ரொம்ப இஷ்டம்னு அதை கொண்டு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது மலைப்பாம்பு. அதை கொண்டு வந்து அதுக்கு பால் ஊத்த ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லை, அதுக்கு டெய்லி பால் ஊத்தி வளர்க்க ஆரம்பிச்சான். அது வளர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சது. ஒரு சொடக்கு போடுவான், அது அழகா வந்து அவன் கையை சுத்திக்கும். மறுபடியும் சொடக்கு போடுவான், அது அப்படியே கையை விட்டுட்டு போயிடும். மறுபடியும் சொடக்கு போட்டா அது சூப்பரா கையை மட்டும் இல்லை உடம்பையே அப்படி சுத்திக்கும். மறுபடியும் சொடக்கு போட்டா அந்த உடம்பை சுத்தி அப்படியே கீழே இறங்கிடும். நல்லா இருக்கு. இந்த காரியத்தை வித்தையா காட்டினா சிட்டிக்கு போனா நமக்கு நல்லா காசு கிடைக்கும். ஊரே அவனை திட்டினாங்க, ஏடா பைத்தியக்கார, அது கூட என்னடா நீ விளையாண்டுகிட்டு இருக்கிற, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றியே, அதுவும் உயிரே எடுத்துருடாடா. அப்படியெல்லாம் ஒன்றாகாது, இதனை ஒன்றும் பண்ணாது, எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். சிட்டி கொண்டு போயிட்டான். பாம்பு முன்னால வச்சான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. சொடக்கு போட்டான், அப்படியே ஏறி வந்து அவன் உடம்ப சுத்திக்குச்சு. எல்லாரும் கை தட்டினாங்க. 5, 10, 10, 20, 10, 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். மாசத்துக்கு 15,000 ரூபாய். அந்த ஊர்ல யார் அவ்வளவு சம்பாதிக்கல? ஆஹா, எவ்வளவு அற்புதமா இருக்கு! மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் சரிதான், என்னைக்காவது உனக்கு அது உயிருக்கு ஆபத்தாயிடும், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதியா, என் உயிரெடுக்கிறதுதான் ஏற்கனவே எடுத்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் சிட்டிக்கு போய் பாம்போட வித்தை காட்டுவான், சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். நல்லா காசு சம்பாதிக்கிறான். பட்டணத்துக்கு போய் ஒரு நாள் வழக்கு மூல சொடக்கு போட்டான். வழக்கு மூல பாம்பு வந்து சுத்திக்குச்சு. எல்லாரும் நல்லா உற்சாகமா கை தட்டினாங்க, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. இந்த கை தட்டுற சத்தத்துக்கு மத்தியில அவன் சொடக்கு போடுறான், அது பாம்புக்கு கேட்கல. எதுக்கு? மலை பாம்புக்கு சொடக்கு போடுறான், அது கேட்கல. அது அவனை சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. இருக்க ஆரம்பிச்சது, இருக்க ஆரம்பிச்சது, இருக்க ஆரம்பிச்சது. சொடக்கு போடுறான், அதுக்கு கேட்கல. இருக்குது, நொறுக்கு போகுது. அப்படியே கீழே விழுந்தான். சமா இருக்கி நசுக்கிடுச்சு. சொடக்கு ட்ரை பண்றோம். ஓ, இது கூட இவன் வித்தியில ஒரு பாகம் தான் நினைச்சு இன்னும் நல்லா எல்லாரும் கை தட்டுறாங்க. அவன் கத்தரான் கதறான், இது கூட வித்தியில ஒரு பகுதின்னு நினைச்சிட்டாங்க. கத்தரான் கத்தரான் கத்தரான், திடீர்னு வாயிலிருந்து ரத்தம் குபுகுபுன்னு வெளியே வருது. கண்ணு வெளியே வந்துருச்சு, ரத்தம் கக்கி செத்தே போனான். கை தட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் திடீர்னு, என்ன எப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. ஜாக்கிரதையாக கவனிங்க. முதல் நாள் அந்த மலைப்பாம்பு அவனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்தது, ரெண்டாவது நாளும் பணம் கொடுத்தது, ஒன்றும் ஆகல, பணம் சம்பாதிச்சு கொடுத்தது.
வாரம் பூரா பணம் கிடைச்சது, மாசம் பூரா பணம் கிடைச்சது. நல்லா கவனிங்க, நான் அதே அவனுடைய உயிரை காபு வாங்கிருச்சு. ஒருவேளை இன்னைக்கு நீ செய்யற பாவம் உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குதோ என்னவோ. என்ன அருவறுப்பான பாவம் செய்யறியோ அந்த அருவறுப்பான பாவம் இன்னைக்கு உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற தேவைகளை சந்திக்கலாம். கணவன் இல்லைன்னு சொல்லி ஒரு வேஷ்டி மாதிரி நீ உன் மனம் போன இடத்துக்கெல்லாம் போய் எவன் வந்தாலும் அவனோட படுத்து வெக்கம் இல்லாம பணம் சம்பாதிச்சு நீ நினைக்கலாம் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கலான்னு சொல்லி. நீ நினைக்கிறான் அநியாயமா பணம் சம்பாதிக்கிற போது கூட ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை கொடுத்துறல்ல. ஜாக்கிரதை, நீ என்ன பாவம் செஞ்சு இன்னைக்கு சம்பாதிச்சு எந்த குறையும் இல்லாம ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறியா, சீக்கிரமாவே அதே பாவம், சீக்கிரத்திலேயே அதே சம்பாத்தியம், சீக்கிரத்திலேயே அதே வேலை நான் நொறுக்கி போட போகுது. பாலசிங்கம் பாஞ்ச போது சிம்சோன் செத்து போயிருக்கணும். ஆனால் தேவன் மனம் இறங்கின போது சிம்சோன் நினைச்சா தேவன் எதுவும் பண்ண மாட்டாருன்னு. 1000 பேர் எதிர்த்து வந்தபோது சிம்சோன் செத்து போயிருக்கணும். ஆனால் தேவன் இறக்கம் பாராட்டி அந்த 1000 பேரை கொண்டு போட்ட போது சிம்சோன் நினைச்சான் இனிமேல் என்ன எதிர்க்க யாருமே இல்லைன்னு. கடைசியில தலிலா கிட்ட போய் வேசியோடு படுத்த போது நினைச்சான் இது கூட என் சந்தோஷத்துக்காகத்தான், என்ன யாரும் தொட முடியாது. ஐயோ, தேவனுடைய கருணைக்கு தேவனுடைய கிருபைக்கு சகோதரனே சகோதரியே, அது அளவில்லாத கிருபைங்கிறதால அலட்சியமா எடுத்துக்கிட்டேன்னா ஒரு நாள் தேவனுக்கு கோபம் வரும்போது அது மரணத்தை கொண்டு வந்துவிடும். என்ன நடந்தது? சிம்சோன் அந்த நாளிலே வீழ்த்தப்பட்டான், பிலிஸ்தீரிடம் மாட்டிக்கொண்டான், கண்ணன் நோண்டி எடுத்துட்டாங்க, சங்கிலியால் அவனை கட்டி போட்டுட்டாங்க, பலகீனனாக்கி போட்டுட்டாங்க ஐயா, கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. சிம்சோனை கொண்டு வந்தவர்கள் கைகொட்டி சிரித்தார்கள். சிம்சோனின் வாழ்க்கை சிரிப்புக்கு இலக்கானது, சிம்சோனுடைய வாழ்க்கை ஏளனத்திற்குள்ளானது. ஒரு காலத்துல சிம்சோனை பார்த்து பயந்தவங்க எல்லாம் இப்ப பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. என்ன காரணம்? தேவனுடைய கிருபையை அலட்சியம் செய்தான், தேவனுடைய கருணையை அலட்சியம் செய்தான், தேவனுடைய அன்போடு அரவணைப்போடு பொறுமையோடு விளையாடினான். தேவன் வார்த்தையை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் பார்க்கிறார், போடுகிற ஒவ்வொரு வேஷத்தையும் தேவன் பார்க்கிறார், பார்த்து உனக்கு வார்னிங் கொடுக்கிறார். அநேக சமயங்களில் கர்ஜிக்கிற சிங்கத்தை அனுப்பினார், செத்து போயிருவியோ என்னமோ என்று இரக்கம் காண்பித்தார். அநேக நேரங்களில் ஆபத்து உனக்கு முன் வந்தது, அநேக சமயங்களிலே வியாதி வந்தது, அநேக சந்தர்ப்பங்களில் ஆக்சிடென்ட்ல நீ சாக வேண்டி வந்தது. தேவன் ஒருவேளை மறந்துட்டார் நினைச்சு செத்து போயிருவியோன்னு தான் தேவன் உனக்கு கருணை காட்டினார். நாள் இன்று தேவன் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, இது உனக்கு தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ திருத்திக்கிட்டானா பிழைப்பாய், இல்லை என்றால் விளைவை சந்திப்பாய். தேவனுடைய கிருபையோடும் கருணையோடும் விளையாடிய சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து போனான், பலத்தை இழந்து போனான், கண்களை இழந்து போனான், பராக்கிரமத்தை இழந்து போனான், தன் நசரேயன் எனப்படுகிறதை முழுவதுமாய் மறந்து போனான், பலகீனனாய் போயிட்டான். ஆனாலும் அந்த நிலையில எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையில சிம்சோன் என்ன பண்ணனான் தெரியுமா? ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஒரு விஷயம் மாத்திரமே நினைத்தருளும், இந்த ஒரு விஷய எனக்கு எவ்வளவோ பலத்தை கொடுத்திருந்தீர், அந்த பலத்தை பாவ காரியங்களுக்காக நான் பயன்படுத்தி விட்டேன். அற்புதமான வாலிபத்தை கொடுத்தீங்க, அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தீங்க, கேவலமான அருவறுப்பான பாவ இச்சைகளுக்காக எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன், ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். கதறினான் தேவன் மறுபடியும் கருணை காட்டி அந்த சிம்சோன் மீது மனதுருகி மறுபடியும் பலத்தை கொடுத்தார். இன்றும் நம்மள யாராவது இருக்கீங்களா சிம்சோன் மாதிரியே? ஆண்டவரே, எனக்கு தந்த வாலிபத்தை, எனக்கு தந்த வாழ்க்கையை, எனக்கு கொடுத்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த சபையை, எனக்கு கொடுத்த சாட்சிய, எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, எனக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்ப, அருவறுப்பான உலக பாவ இச்சைகளுக்கு வித்து போட்டுட்டேன். இப்ப நான் கூட எக்ஸாக்டா சிம்சோன் மாதிரிய பலகீனமா இருக்கிறேன். எல்லாத்தையும் இழந்து போய் வெளிப்பார்வைக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நடைபணமா இருக்கிறேன். அண்டு ஒரே என்னை ஒரு விசை இறங்க மாட்டீங்களா? இந்த ஒரு விசை என்ன மன்னிக்க மாட்டீங்களா? இது அனுகூலமான நேரம், உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் தேவன் எழுதுகிற நேரம், நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் மன்னிக்கிற நேரம், அவர் இரக்கத்தையும் கருணையும் காண்பிக்கிற நேரம். உள்ள நிலையிலேயே
இன்றைய ஆண்டவரிடத்தில் கேட்பாயா, ஆண்டவரே சிம்சோனைப் போலவே உம்முடைய அன்பை அலட்சியம் செய்து அதை குறைவாக எண்ணி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நிறைய அருவறுப்பான கேவலமான காரியங்களை செஞ்சிட்டேன் ஐயா. எந்த பாவத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேனோ அந்த பாவம் என்னை பிடித்துக் கொள்ளும் என்ற சத்தியத்தை மறந்துவிட்டேன் ஐயா. எந்த பாவங்களை சார்ந்து கொண்டு நான் சுகமா இருக்கிறேனோ, எந்த பாவங்களை சார்ந்து பணம் சம்பாதிக்கிறேனோ, எந்த பாவங்களையெல்லாம் சார்ந்து கொண்டு எனக்குள்ள ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேனோ, அங்கே இங்கேன்னு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேனோ, அதொரு நாள் என்னையே அழித்து போடுங்கிற சத்தியத்தை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாவங்கள் பாம்பு போல என்னை சுத்திக்கொண்டு சமாதி செய்யும் முன்பே என் மீது அன்பு செலுத்துகிறதுனாலே எனக்கு இன்று வாணிங் கொடுத்திருக்கிறீர். சிம்சோனைப் போலவே பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு தடவை, இந்த ஒரே ஒரு விசை என்னை நினைத்தருணும் ஆண்டவரே. இப்படி பிரார்த்தனை செய்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பார்த்து பேசினீர், நேரடியாய் பேசினீர். உமக்கு விரோதமான பாவங்களை செய்கிற, பிரயாணம் செய்கிற, ஊழியம் செய்கிறவர்களின் வேலை விரைவிலேயே முடியப் போகிறதென்று ஆண்டவரே எச்சரிக்கை செய்திருக்கிறேன். ஆனால் சிம்சோனைப் போல இரக்கத்தை வேண்டி நின்றால், யோனாவைப் போல பாவாரிக்கை செய்தால் மன்னிப்பதற்கும் மறுபடியும் பலத்தை தருவதற்கும் இன்னும் அவகாசம் தருவதற்கு நீ சித்தமாயிருக்கிறீர் என்றும், யார் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் நினைத்தருளும், இன்னும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா, இனிமேல் உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கை வாழ்வேன், உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன், உம்முடைய சித்தத்தை செய்கிற ஊழியனாய் ஊழியக்காரியாய் வாழ்வேன் என்று பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொருவரும் மேலும் மனதுருகி மன்னிக்க வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியப்படுத்தும் மோட்சத்துக்கு செல்லும் வழியை போதித்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பிக்கும், நன்னடத்தை பெற்ற இளைஞர்களாக மாற்றியமைக்கும், தேவன் ஆசைப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்தை நிர்மித்துக் கொள்ள வேண்டுமென்றால் வெறுப்படைந்த ஜீவிதத்தில் இருந்து விடுவித்து நிர் உற்சாகத்தை தொலக்கிவிட்டு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும், குல மத பிராந்திய தத்துவங்களுக்கு விலகி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுத்தமான ஏராளமாக வசனத்தை கொடுக்கும் தேவனின் ஆலயம், தேவனின் மகிமையால் நிறைந்த ஆலயம், தேவனால் 52 நாட்களில் நிர்மிக்கப்பட்ட அற்புதமான ஆலயம், நம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம், லட்சத்துக்கு மேல் உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலேயே மிக விரைவாக வளர்கின்ற ஆலயம் நம் கல்வரி டெம்பிள். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்கள், உங்கள் ஜீவிதங்களை சரி செய்து கொள்ளுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.